என்ன இவனை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க, இவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நான் ஃப்ளைட்டு பிடிக்க போகணுமா, என்னை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், அதனால் கூப்பிட்ருக்காங்க. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெட் சாண்டல் இந்த படம், இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். ஒரு மரண ஓலத்தை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள், அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கிற மற்ற நடிகர்கள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும் வேறு வேறு படங்கள்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் குரு ராமானுஜம், இந்த படத்தோட தயாரிப்பாளர் பார்த்தசாரதி சார், ரெண்டு பேருக்கும் இது வந்து முதல் முயற்சி. அச இயக்குனராக அவருக்கும், அச ப்ரொடியூசராக அவருக்கும். அவர் ஒரு வார்த்தையை மாற்றி பேசிட்டார், இந்த படத்தை முத முத நான் இயக்கியிருக்கேன்னு சொன்னார். கூடிய சீக்கிரம் இயக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த நூற்றாண்டுலன்னு கூட சொல்லலாம், இந்த நூற்றாண்டுலையா இல்லை இந்த கடந்த 50 ஆண்டுகள்லையான்னு கூட சொல்லலாம். நம்ம காதுகளில் ஒழித்த மிகப்பெரிய மரண ஓலம் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த ரெட் சாண்டல். மரவட்ட போனவங்க 10 பேரோ 8 பேரோ செத்து போன கொடூரம் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஓலங்கள் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா பேட்டி சொன்னாங்க இல்லையா, திடீர்னு ஃபோன் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாங்க, இதான் உன் வீட்டுக்காரான்னு பாரு அப்படின்னு. செத்து கிடக்கிற பாடியை பார்த்து ஃபோனில் பார்த்து அடையாளம் சொல்கிற ஒரு கொடூரம் ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடாது, அந்த பொம்பளைக்கு நிகழ்ந்திருக்கு. அந்த மரண ஓலத்தை தான் அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. வெள்ளம் வந்து, மழை வந்து, புயல் வந்து செத்து போயிடுவோம், பூமி அதிர்வில் செத்து போயிடுவோம், கொரோனா வந்து செத்துருக்காங்க. ஸோ இந்த மரணங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் இயற்கையின் சிற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். மனிதனை மனிதனே நிற்க வச்சு சுட்டு கொள்கிறது கொடூரம் வந்து இந்த ரெட் சாண்டல் படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நடந்த உண்மை சம்பவம், அதாவது இந்த மரத்தை யார் வெட்ட சொன்னால், இதோட முதலாளிகள் யார், இதோட லாபம் சம்பாதிக்க போகிறவங்க யார், அவங்கெல்லாம் செத்துருக்க மாட்டாங்க. மரம் வெட்டுறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கூலி வேலைக்கு போன தொழிலாளர்கள் செத்துருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய கொடூரம். அந்த கொடூரத்தை இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். வியாபார ரீதியான படமாக இருக்கணும், இதில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோயின் இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற காமெடியின் இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ இருக்கணும், இது சேலபிள் ஃபில்மாக இருக்கணும், ரிலீஸுக்கு முதல் நாள் ஆன் டேபிளில் எனக்கு இவ்வளோ லாபம் வரணும் அப்படின்லாம் கணக்கு பார்த்து படம் எடுக்காமல் இந்த விஷயத்தை சொல்லலாம், இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து இதை சொல்லலான்னு முடிவு பண்ணி அதை கதையாக எழுதிய இயக்குனருக்கும், அதை தயாரிக்கிறதுக்கு நான் முன் வர்றேன், நான் பணம் முதலீடு பண்ணுறேன் என்று சொல்லி தைரியத்தோடு முன் வந்திருக்கும் தயாரிப்பாளர் பார்த்தசாரதி சாருக்கும் எவ்வளவு பாராட்டுகள் சொன்னாலும் தகும். இந்த படம் அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் படம், அவங்களுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு டைரக்டருக்கு அடுத்த படம் கிடைக்கணும் பெரிய படமாக, தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன லாபமாக பெரிய லாபமாக ஏதோ ஒரு லாபம் வந்து அவர் அடுத்த படத்தை தொடங்கணும் என்று ஆசைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.